What lies behind us and what lies before us are tiny matters compared to what lies within us. Ralph Waldo Emerson. Hi viewers, welcome to Grammar Grammar, English Grammar, Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது vocabulary, ஒரு புதிய வார்த்தை. Phrasal verb அப்படின்னு அதை சொல்லலாம். பாருங்க, clean up. Clean up அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாமா? Be extremely successful in an endeavor. ஒரு முயற்சியில் மிக வெற்றிகரமாக இருத்தல். இதை வந்து நம்ம clean up அப்படின்னு சொல்லலாம். Example, our football team cleaned up the tournament and went home undefeated. நம்மளுடைய ஃபுட்பால் டீம் மிக அதிகமாக வெற்றி பெற்றதன் மூலமாக தோல்வியே இல்லாமல் வீடு திரும்பியது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்ப cleaned up அப்படின்னாக்கா be extremely successful in an endeavor. இதே இந்த clean up-க்கு இன்னொரு மீனிங் பாருங்க, to win a lot of money. நிறைய பணம் வெல்லல், அதாவது நிறைய பணத்தை ஜெயிக்கிறது. இதையும் நம்ம வந்து clean up அப்படின்ற இந்த phrasal verb-ல சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, they cleaned up at the box office. box office-ல ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது வந்து வெற்றி அடைஞ்சு நிறைய பணம் சம்பாதிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி பணத்தை வந்து சம்பாதிக்கிறது, பணத்தை ஜெயிக்கிறது, இதை கூட நம்ம வந்து clean up அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த clean up அப்படின்ற phrasal verb-க்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, clean a general area. இதுதான் நம்மளுக்கு பொதுவாக தெரிஞ்சது இல்லையா? clean up அப்படின்னாக்கா இடத்தை சுத்தம் செய்தல். My mother cleaned up the house. என்னுடைய அம்மா வீட்டை சுத்தம் செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். My mother cleaned the house up அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். cleaned up அப்படின்னு இந்த அப்பை சேர்த்து சொல்லலாம், அல்லது இந்த அப்பை எடுத்துட்டு clean the house up அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய அம்மா வீட்டை சுத்தம் செய்தார்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? clean up-க்கு இன்னொரு மீனிங் இருக்கு பாருங்க, to stop illegal or dishonest activity in a place or organization. ஒரு இடத்தில் அல்லது நிறுவனத்தில் சட்டவிரோத அல்லது நேர்மையற்ற தன்மையை நிறுத்துதல். ஒரு இடத்துலையோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ சட்டவிரோதமாக ஏதாவது வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அதை நிறுத்துறது. அடுத்தது நேர்மை இல்லாத செயல்களை அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதை நிறுத்துறது. இதையும் நம்ம வந்து clean up அப்படின்ற இந்த phrasal verb-ல மீன் பண்ணி சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, We need a government which is tough enough to clean up this country. நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நாட்டை சுத்தம் செய்வதற்காக, அதாவது சட்டவிரோத செயல்களை நிறுத்துவதற்காக ஒரு நல்ல கவர்மெண்ட் வந்து தேவைப்படுகிறது, வலிமையுடைய ஒரு கவர்மெண்ட் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு நம்ம வந்து இதில் சொல்கிறோம். அப்போ நம்ம இந்த clean up அப்படின்ற ஒரே phrasal verb-க்கு நாலு டிஃப்ரெண்ட் மீனிங்கை பார்த்துருக்குறோம் இல்லையா? clean up அப்படின்னாக்கா நம்ம எடுத்த முயற்சியில் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கிறது. ரெண்டாவது clean up, நிறைய பணம் சம்பாதித்தல், வெல்லுதல். மூணாவது இடத்தை சுத்தம் செய்தல், ஒரு இடத்துலையோ அல்லது நிறுவனத்திலேயோ இருக்கக்கூடிய சட்டவிரோதமான செயல்களை நிறுத்துதல், நீக்குதல். இந்த நாலு சூழ்நிலையில் நம்ம இந்த clean up அப்படின்ற phrasal verb-ஐ யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த clean up அப்படின்ற phrasal verb-ஐ எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது, அதோடைய மீனிங் என்ன, 4 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸை வந்து நம்ம பார்த்தோம். இந்த நான்கு வேறுபட்ட சூழ்நிலையில இந்த clean up அப்படின்ற verb-ஐ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கிளியர் ஆயிட்டு இருப்பீங்க. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.